வச்சு ராஜா உடனே வரவேற்கிறார் அர்ஜுன் சம்பத் உடனே வரவேற்று வந்து பேசுறாரு ஆர் சித்தாந்தங்களை வந்து புகழ்ந்து பேசக்கூடிய நம்ம அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி ரஜினிக்கு ஆதரவா பேசுறாரு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்ல பாதிப்பு நான் வந்து ஆதரவா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லையா மோடி அரசு அமைந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் பாதிப்புதான் தான் திரு மோடி அவர்கள் பேசியிருக்காரு எதிர்கட்சிகள் வேணா நீங்க இஸ்லாமியர்களா அவங்கள பாப்பீங்க நான் இந்தியர்களா தான் அவங்கள பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இந்தியர்களா பார்த்தா நீ எல்லா இந்தியர்களுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும்ல சிஏ விஷயத்துல இஸ்லாமியர்களை வெளியேற்ற போறோம்னு எங்கன்னு

மதவழியில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டால் நான் முதல் அழகா கொடுப்பேன் இப்போ சிறுபான்மையினர் மதவழியில மட்டும் கிடையாது இனவழியில் உண்டா இல்லையா மொழி வழியில சிறுபான்மையனர் உண்டா இல்லையா அதே ரஜினியை பார்த்து மொழிவழியில இனவழியிலையும் பார்த்தா அவர் சிறுபான்மையினர் ஆயிடுவார் வெல்த் ஆட் அவுட் ஸ்ட்ரேஜி பிரஜனையை வந்து விலகி வீரோ அதிகரி வன்முறையை திட்டமிட்டு விடும் ஐசி கட்ட வெளிப்படையாகவே திருவிழா இறை பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆடைமையை சந்தித்து நாம் நேர்காணலில் எடுத்து வருகிறோம் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ஆலூர் ஷானவாஸ் சார் வணக்கம் வணக்கம் திரு ரஜினிகாந்த் எது பேசினாலும் விவாதமாகிறது அவர் சில விஷயங்கள் பேசினால் பேசாமல் மறுக்கிறாரு கருத்து தெரிவிக்கலை அப்படின்னுலாம் சொல்கிறீங்க இதற்கு அவருடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்குறீங்க பல இடங்களில் சிஏஏ குறித்து அவருடைய நிலைப்பாடை தெரிவிச்சிட்டாரு அதுவும் ஒருபடி மேலே போய் இஸ்லாமியர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்தால் முதல் ஆளாக வந்து நிப்பன்றாரு அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு எதையும் எதிர்க்கிறீர்கள் இதையும் அவரை விமர்சனம் பண்ணுறீங்க எப்படி பார்க்கறது இதை இல்லை எது பேசினாலும் விவாதமாக்க வேண்டும் என்பது நம்ம வேலையே கிடையாது விவாதம் ஆவக வேண்டும் என்பதற்காக அவர் பேசுகிறார் ஏன்னா அவர் தமிழ்நாட்டினுடைய மக்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனைக்கும் களத்துக்கு வரக்கூடியவர் அல்ல வந்தவரும் அல்ல சும்மா அடையாளத்துக்கு ஏதாவது பண்ணியிருப்பார் ஆனால் அசலான போராட்டங்களை அவர் முன்னெடுத்ததாகவோ அவர் வந்து மக்கள் பிரச்சனைக்காக ஓடோடி போய் நின்றதாகவோ ஒரு குறிப்பை நம்ம வரலாற்றுலேயும் பார்க்க முடியல இப்போது அவர் அரசியல் கட்சி தொடங்குவதாக சொன்ன பிறகும் கூட கடந்த இரண்டாண்டா அப்படி அதையும் பார்க்க முடியல அப்போ அவர் முழுக்க முழுக்க வேறு பணிகளை செய்து கொண்டு அவ்வப்போது சில கருத்துக்களை வெளியிடுகிறார் இல்லை அவருடைய நிலைப்பாடை கேட்குறீங்க சிஏஏ குறித்து அவர் நிலைப்பாடு என்ன என்ன என்னன்னு அழுத்தமாக கேட்குறீங்க அந்த தெரிவிச்சிட்டாரு இல்லை இல்லை நம்ம அவற்றை நிலைப்பாடெல்லாம் கேட்கல அவர் செலக்டிவாக சில நிலைப்பாடுகளை சொல்லும் போது இதில் ஏன் செலக்டிவாக சொல்கிறீங்கன்னு கேட்குறோம் அப்படி தான் நம்ம கேட்டோம் சரி அவர் வந்து வன்முறை சரியில்லை அப்படிங்கிறாரு வன்முறை நடக்கும்போதெல்லாம் வந்து அது எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறாரு வன்முறை என்னால் பொறுத்து கொள்ள முடியாதுங்கிறாரு வன்முறை நடக்கும்போதெல்லாம் எதிர்வினை ஆற்றணும்ல ஒரு சிறிய வன்முறை நடந்தால் எதிர்வினையாற்றக்கூடியவர் பெரிய வன்முறை நடந்தால் அதை விட பெரிய வ எதிர்வினை ஆற்றணும்ல பெரிய வன்முறைக்கு அமைதியாக போயிடுறாரு அவர் எதிர்வினை ஆற்றாமலேயே சில வன்முறைகளின் மீது இங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டுரும் வன்முறையை தூண்டும் விதமாக யாராவது பேசப்பட்டுட்டால் நடவடிக்கை எடுத்துரும் அரசாங்கம் யார் எந்த தரப்புன்னா எதிர்கட்சி தரப்புலையோ அல்லது வந்து அரசாங்கத்துக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளோ தலைவர்களோ செயல்பாட்டாளர்களோ யாராவது கொஞ்சம் வரம்பு மீறி பேசிட்டாலோ அல்லது ஒரு பொது சொத்துக்கு சேதம் வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் இறங்கிட்டாலோ ஒரு பேருந்துக்கு உடைச்சிட்டாலோ ஒரு கண்ணாடியை உடைச்சிட்டாலோ உடனே சட்டம் வாஞ்சிடும் அங்கே வந்து யாரும் குரல் கொடுக்க வேண்டியதே இல்லை யாராவது குரல் கொடுத்து தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கா அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் உங்களுக்கு இருக்கா யாரும் குரல் கொடுக்காமலேயே தண்ணி அரசாங்கம் தானாக வந்து கொத்தி தூக்கிட்டு போயிடும் இது நம்ம பார்த்துருக்கோம் அப்படி யாராவது வரம்பு மீறி பேசிட்டா கூட உடனே கைது நடந்துடும் கைது நடந்துருச்சு பார்த்துருக்கோம்ல எத்தனை கைது மன்சூர் அலிகான் சொன்னார் எட்டு வழி சாலை அமைச்சா எட்டு பேரை வெட்டுவேன் அப்படின்னார் அவர் எட்டு பேரை வெட்டக்கூடிய ஆளா இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு பேசினது தான் ஆனாலும் கைது நெல்லை கண்ணன் இப்போ சோழிய முடியுங்க அப்படின்னு ஒரு நெல்லை லாங்குவேஜில் பேசினார் கைது அப்போது ரஜினிகாந்த் இதுக்கெல்லாம் சொல்லியாக கைது பண்ணாங்க ரஜினிகாந்த் இதுக்கெல்லாம் கைது பண்ணணும்னு சொல்லி அரைக்க விட்டாரா அழுத்தம் கொடுத்தாரா இல்லை அப்போ இது போன்ற செயல்களை வந்து அவர் சொல்லாமலேயே கைது நடந்துருச்சு ஆனால் அரசாங்கம் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுடுறான் போலீஸ்க்கு முன்னாடியே போலீஸ் கை கட்டி வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குது பெரியார் சிலையை உடைக்கணும்னு சொல்கிறார் ஹெச் ராஜா வேடிக்கை பார்க்குது பெரியார் சிலையை அவர் உடைக்கணும்னு சொன்ன பிறகு ஒருத்தன் போய் உடைக்கிறான் வன்முறையை தூண்டுறாரு அதுக்கு பிறகு வன்முறை நடக்குது அப்படி எதிர்கட்சி தரப்பில் யாராவது இப்படி பேசி அதற்கு பிறகு அதுக்கு அது அது மாதிரி வன்முறை ஏதாவது நடந்திருக்கா இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வன்முறை தூண்டி பேசுகிறாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவனெலாம் தேசத்துக்கு எதிரான அவனை போய் சுடுங்க சுட்டு கொல்லணும் அப்படின்னு ஒரு மேடையில் பேசுகிறாங்க அடுத்த நாள் ஒரு பையன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுடுறான் அப்போ வன்முறையே அந்த தரப்பு தூண்டுது வெளிப்படையாக அடுத்த நாள் களத்தில் அது நடக்குது அப்படி எதிர்கட்சி தரப்புலையோ எங்கள் தரப்புலையோ யாராவது அப்படி வன்முறையை தூண்டி களத்தில் அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்போது தூண்டி நடப்பதுக்கு வந்து ரஜினி வந்து சொல்கிறார் தூண்டி நடக்குது அப்படின்னா எது தூண்டி எங்கே நடக்குது அந்த தரப்பில் தான் நடக்குது எந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படாமல் கண்டுகொள்ளாமல் விடப்படுது அந்த வன்முறைகளுக்கு தான் கண்டுகொள்ளாமல் விடப்படுது ஹெச்ராஜா காவல்துறையை சட்டையை கலட்டினார் பணி செய்ய விடாமல் தடுத்தார் வழக்கு இருக்குது ஒரு பையன் ஐபிஎல் போராட்டத்தில் சீமான் அவர்களை வந்து காவல்துறை தள்ளிவிட்டதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக காவல்துறை அவன் தள்ளிவிட்டான் காவல்துறை மேலே அவன் கையை வச்சான் அதை வந்து ட்வீட் எடுத்து போட்டு பண்ணார் காவல்துறை மேலே கை வைக்கலாமா சீருடையை தாக்கலாமா இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டாமா அப்படியா இப்படியா கொந்தளித்து கதறிய ரஜினிகாந்து ஒரு சின்ன பையன் செஞ்சதுக்கே அவ்வளவு எதிர்வினையாற்றினவர் ஒரு பெரிய மனுஷன் அதே வேலையை செய்யும்போது எதிர்வினையாற்றணும்ல ராஜா காவல்துறை சட்டையை கலட்டினார் அது சீருடைக்கு நேர்ந்த இல்லையா அப்போ ரஜினிகாந்துக்கு ட்வீட் போட அப்போ கை வரலையே ஏன் அப்போ வீடியோ கிடைக்கலையா சமூக வலைதளத்தில் எல்லோரும் வீடியோ எடுத்து ஹெச் ராஜா காவல்துறை மிரட்டுற வீடியோவை இழிவுபடுத்துற வீடியோவை காவல்துறை சொல்லுது ஐயா இது கோர்ட் உத்தரவையா ஹை கோர்ட்டா மயர் ஆகுதுன்னு சொன்னாரா காவல்துறை மட்டுமில்ல நீதிமன்றத்தை சேர்த்து வெளிவுபடுத்தினாரா என்ன பண்ணார் ரஜினிகாந்த் இதை நீங்க செலக்டடா பாக்குறீங்க அதெல்லாம் அதிகார வர்க்கத்தோடு ஒட்டிய ஒரு நபர்கள் இவ எளிய மாணவர்கள் மாணவர்கள் எல்லாம் வன்முறைக்கு போகும்போது அவங்களுக்கு எஃப்ஐஆர் எல்லாம் பதிவாகும் தேவையில்லாமல் போய் மாட்டிக்காதிங்கன்னு மாணவர்களுக்கான ஒரு அறிவுரையா நம்ம பார்க்க முடியாதா எளிய மக்களுக்கான அறிவுரை இது அவர் இப்போ மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்றது சிஐஏ போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்றாரு என்ன சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு படிக்கிற வேலையை பாருங்கள் இந்த போலீஸு எப்படி இருப்பாங்கன்னெலாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறார் போலீஸு எப்படி இருப்பாங்கன்னெலாம் சொல்ல முடியாது எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அவங்க எதிர்காலம் பாலாகிடறாரு யாருக்கு சொல்கிறாரு தேசிய கொடியை கையிலேந்தி போராடக்கூடிய அறவழியில் போராடக்கூடிய முழக்க அட்டைகளை எழுப்பி போராடக்கூடிய முழக்க அட்டைகளையும் தேசியக் கொடிகளையும் தவிர அவங்க கையில் எந்த ஆயுதமும் கிடையாது நிராயுத பணியாக போய் நின்று அறவழியில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் அது கடந்த அறுபது நாட்களுக்கு மேலே போராட்டம் தொடர்கிறது எங்கேயும் எந்த வன்முறையும் கிடையாது அப்படிப்பட்ட போராட்டத்தில் வந்து அந்த மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர் கையில் துப்பாக்கி எடுத்து கொண்டு போய் சுடுறான் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணாவது நாளாக நடக்குது துப்பாக்கி சூடு மூன்று நாளும் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்குது அவன் கையில் எப்படி துப்பாக்கி வந்துச்சு அவனை சுடும்போது எப்படி காவல்துறை அனுமதிச்சுது அப்படி சுட்ட பிறகும் உரிய நடவடிக்கை இல்லை அந்த தெம்பில் அடுத்த நாள் ஒருத்தன் வர்றான் அந்த தெம்பில் அடுத்த நாள் ஒருத்தன் வர்றான் இது தொடர்கதையாக போயிட்டுருக்குது அரஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு தெரியுது அவன் மாணவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இல்லை அவன் சிறுவனாக இருக்கலாம் அவன் ஒரு கல்லூரி மாணவன் ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு பையன் கூட சொல்ல முடியல பதினெட்டு வயது கூட அடையாத சிறுவன் சொல்லி சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறது தள்ளப்படுது இந்த அரசு அதிகார வர்க்கம் அப்போது சிறுவன் கையில் துப்பாக்கி எப்படி வந்துச்சு அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம்ல ரஜினிகாந்த் அவனுக்கு ஒரு இயக்க பின்புலம் இருக்குல்ல அவன் சமூக வலைதளத்தில் போய் பார்த்து அவன் ஆர்எஸ்எஸ் எல்லா அமைப்புலையும் பயணம் பண்ணி வந்த பயனா இருக்கிறான் பயணம் பண்ணிட்டு இருக்கிற பயனா இருக்கிறான் அப்போ அட்வைஸை யாருக்கு கொடுக்கணும் துப்பாக்கிந்தவனுக்கு அட்வைஸ் கொடுக்கணுமா கொடியேந்தி வர்றவனுக்கு அட்வைஸ் கொடுக்கணுமா ரஜினிக்கு உண்மையிலே இளைய சமூகத்தின் மீது அக்கறையில் இந்த அட்வைஸை கொடுக்குறாருன்னா யாருக்கு கொடுக்கணும் இந்த ரெண்டு தரப்பு தான் இப்போ நிற்கிது சிஐஏ போராட்டத்தில் ரெண்டு தரப்பு ரெண்டு இளைய தரப்பு நிற்கிது ஒரு தரப்பு தேசிய கொடி ஏற்றிட்டு வந்து அறவழியில போராடக்கூடிய தரப்பு மாணவர் தரப்பு கல்லூரி வளாகங்கள் இல்லையே இன்னொரு தரப்பு கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தது என்னடா சுதந்திரமாக கேட்குறீங்க இந்தாடா சுதந்திரம்னு சொல்கிறான் அந்த தரப்பு இதில் ரெண்டு இளைய தரப்பு களத்துக்கு வந்து போது இதில் ரஜினி எந்த தரப்பை கண்டிக்கணும் எந்த தரப்பை கண்டிக்கிறார் எந்த தரப்புக்கு அறிவுரை சொல்லணும் எந்த தரப்புக்கு அறிவுரை சொல்கிறார் அப்போ ரஜினி யார் சார் இல்லை தொடர்ந்து அவர் எனக்கு வந்து காவிச்சாயம் பூசாதீங்க நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு அவர் விலகி தன்னுடைய வார்த்தை மூலமாக வெளிப்பட்டு கூட அவர் அந்த பக்கமாகவே கொண்டு போய் சேர்க்கறதுனால உங்களுடைய அரசியலுடைய பயணத்துக்கு எதிர்காலத்துக்கு அவரை வந்து அப்படி கொண்டு போய் தான் மக்களுடைய எதிர்ப்பு வீரியமாக இருக்குது அதை அதனால் அந்த இடத்துக்கு கொண்டு போவோம்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் முழுக்க அவர் பூசிக்கிட்டு வரும்போது நாங்கள் எதுக்கு அவர் மேலே பூசணும் அதுக்கான தேவையே இல்லை இல்லைன்னு சொல்கிறாரு எனக்கு நீங்கள் பூசினாலையும் நான் மாட்ட மாட்டேன் இல்லை அதை மாட்டிட்டு தான் இருக்காரு முழுசா பாஜக கூட கொஞ்சம் தயங்கி சொல்கிற விஷயத்த அவர் ஓப்பனாக சொல்கிறாரு பாஜக பத்து அடி பாய்ஞ்சால் இவர் நூறு அடிப்பாய்றாரு இதுக்கு மேலே அவர் மேலே ஏன் யார் வந்து பூசணும் அவர் ஆர்எஸ்எஸ்னோ அவர் பாஜகன்னோ யாரும் வந்து சொல்ல வேண்டியதில்லை பாஜக நேரடியாக செய்ய முடியலை தோத்துப்பூசி தமிழ்நாட்டில் அந்த சித்தாந்தம் அந்த அவங்களுடைய அரசியல் அவங்க அப்படியே கொஞ்சம் இடங்களில் வெற்றி பெற்றால் கூட சில இடங்களில் அவங்க வந்து வலிமையான இடத்தை பிடிக்க பிடிச்சது கூட இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணி வச்சு இங்கே இருக்கிற கட்சிகளோட பயணம் பண்ணது தான் காரணமே தவிர அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு இங்கே எந்த விதமான செல்வாக்கும் இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்போ அது தோத்து போனதுனால திரும்ப திரும்ப அந்த வீண் முயற்சி எதற்கு அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்து தான் இப்போ இன்னொரு விடாமுயற்சியில் இறங்கியிருக்காங்க அந்த விடாமுயற்சி தான் ரஜினிகாந்த் அதில் எப்படி அவர் மாட்டிப்பாரு சார் தமிழ்நாடு களம் என்னன்றது அவருக்கு தெரியும் மோடி எதிர்ப்பு மனநிலையில் மிகப்பெரிய வெற்றி அறுவடை செய்துவிட்டது திமுக கூட்டணி கட்சிகள் அப்படின்றது தான் வாதம் அப்படின்னா அந்த பயணத்தை ஒரு தொட்டால் அது வீணாக தான் போகும்னு அவருக்கு தெரியாதான் என்ன ரஜினிகாந்துக்கு தமிழ்நாடு களம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க தமிழ்நாடு களம்னா என்ன தமிழ்நாடு களம் என்பது மாநில சுயாட்சி தமிழ்நாடு களம் என்பது சமூக நீதி தமிழ்நாடு களம் என்பது பெரியார் இயக்க அரசியல் தமிழ்நாடு களம் என்பது தமிழ் இன அரசியல் அப்படி தமிழ் இனத்தை மையப்படுத்தி மொழியை மையப்படுத்தி சமூக நீதியை மையப்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்போ தமிழ்நாட்டு களத்தில் மொழி சார்ந்த பிரச்சிக்கல்கள் இல்லையா தமிழ்நாட்டு களத்தில் இனம் சார்ந்த நெருக்கடிகள் இல்லையா தமிழ்நாட்டு காலத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மண்டலமும் ஒவ்வொரு திட்டங்களால் குறிவைக்கப்படலையா ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து இன்றைக்கி வந்து அந்த மக்களுடைய கருத்தை கேட்க வேண்டியதில்லை அனுமதி கொடுக்கலான்னு இன்னைக்கு சட்டத்தை மாற்றிட்டாங்க எவ்வளோ கொடூரமான நிலைமையை நோக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்குது எல்ஐசியை வித்துட்டாங்க அப்போது எவ்வளவோ பிரச்சனைகளை இன்றைக்கி நாடு சந்திச்சுட்டு தானே இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் வந்து இவர் வந்து இது அந்த போக்கிலேயே அரசியலை கட்டியமைக்கிறார் ரஜினிகாந்த் சரி அது தொடர்பாக ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா அது தொடர்பாக ஏதாவது அறிக்கை விட்டு இருக்காரா அது தொடர்பாக ஏதாவது வந்து கூட்டங்களை போட்டு பேசி இருக்காரா ஒண்ணுமே அவர் என்ன பேசணும்னு நாம முடிவு பண்ண முடியாது அவர் முடிவு பண்ணல அவர் என்ன பேசணும்னு முடிவு பண்ணி பேசுறாருல இல்ல சார் ஐந்நூத்தி அறுபது நாள் அழிச்சு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தை போராட்டு இஸ்லாமிய மக்கள் பாதுகாப்பா இருங்க நான் முத வந்து நீ பண்றாரு அதாவது சிஏஏ சட்டத்தால் பீதி கிளப்பப்பட்டிருக்கிறது ஆமா பீதியை நம்பி முஸ்லீம்கள் வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒருவேளை இதனால் அவங்களுக்கு பாதிப்புன்னு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட அப்படி ஒரு பாதிப்பு வந்தால் நான் முதலாளாக வந்து குரல் கொடுப்பேங்கிறார் அவருடைய நல்ல எண்ணத்திற்கு நாம் வந்து நன்றி சொல்கிறோம் அதில் வந்து நமக்கு மாற்றுகிறதில்லை ஆனால் பாதிப்பு ஏன் வரணும் அதான் வந்துருச்சு ஏற்கனவே இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு பாஜக ஒவ்வொரு பகுதியிலும் ஆர்எஸ்எஸ் எஸ் ஒவ்வொரு பகுதியிலும் போய் பரப்புரை செய்து எப்படி பரப்புரை செய்து வதந்திகளை கிளப்புகிறது அப்படி வதந்தியை கிளப்பித்தான் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர்ல ரஜினிக்கு ரொம்ப பரிச்சயமான ஊரில் முன்னூறு குடும்பங்கள் வதந்தியால் வீடுகளை இழந்து ரோட்டில் நிற்கிறாங்க முன்னூறு குடும்பங்கள் ஒன்று ரெண்டு பேர் இல்லை இவங்க வந்தேரிகள் இவங்க சட்டவிரோத குடியேறிகள் இங்க வந்து குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொந்த குடிமக்கள் மீது வதந்தியை கிளப்பி அரசாங்கமே போய் வீட்டை அடிச்சிருக்குதே அப்போ பாஜக இந்த சட்ட திருத்தத்தை வைத்து என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அது நடந்துக்கிட்டு இருக்குது முஸ்லீம்கள் வேட்டையாடப்படணும் வீதிக்கு வீதி முஸ்லீம்கள் குறிவைக்கப்படணும் ஒவ்வொரு முஸ்லீம் அல்லாதவனும் ஒவ்வொரு முஸ்லீமையும் இவன் இந்திய குடிமகனா இல்லையான்னு சந்தேகப்படணும் இவனும் தன்னை நிரூபிப்பதற்காகவே வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கணும் ஒரு சமூக உளவியல் நெருக்கடியை பாஜக இந்த சட்டத்தின் மூலம் தந்திருக்குது இந்தியாவுக்குள்ளே முஸ்லீமுக்கு வந்து குடியுரிமை நிரூபிக்கணுமே குடியுரிமை நிரூபிக்கணுமேங்கிற அச்சத்தில் அவன் இருப்பான் முஸ்லீம் அல்லாத ஒவ்வொருத்தவையும் இவன் முஸ்லீம் வந்து இந்த நாட்டுக்காரனா இல்லையா அப்படிங்கிற கேள்வியோடு அவன் அலைவான் இப்போ இங்கே ஒரு சமூக பதற்றமும் சமூக மோதலும் களத்தில் உருவாகும் அப்படி உருவாதனால தான் ஒரு பிஜேபி எம்எல்ஏ பேசுகிறான் இவன் முந்நூறு குடும்பமும் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவன் இங்கே குடியிருக்கான்னு சொன்ன உடனே உடனே போய் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ரோட்டில் அந்த மக்கள் வீடு இடிக்கப்பட்டு தள்ளப்பட்டாங்க முந்நூறு குடும்பம் அரசாங்கம் போய் இடிக்குது ரெண்டாவது ஆகுது இல்லை அவங்க இந்த நாட்டு மக்கள் அப்படின்னு அப்போ இது போல் வந்து வதந்தியை கிளப்பி பதற்றத்தை உருவாக்கி நாடு முழுவதும் இப்படி முஸ்லீம்களை வேட்டையாட முடியாதா வேட்டையாடக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல அதனால தானே அந்த முஸ்லீம்களை அச்சப்படுறாங்க அதனால தானே கூட்டம் கூட்டமாக ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க யாராவது தூண்டி வந்து போராட முடியுமா அந்த மாதிரி யாராவது தூண்டி வந்து நூறு பேர் வேணால் வருவான் இப்படியா லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அப்போ அந்த மக்கள் வந்து அந்த மக்களை அவர் ரஜினி கொச்சப்படுத்துகிறார் அவர் வந்து யாராவது சொல் கேட்டு பேசக்கூடியவர் யாராவது தூண்டி செயல்படக்கூடியவர் அதனால அவருக்கு யாரை பார்த்தாலும் இவங்கெல்லாம் யாரோ சொல்லி தான் செயல்படுறாங்க போல யாரோ தூண்டி தான் வந்து போராடுறாங்க போலங்கிற என்ன அவருக்கு ஏன் வருதுன்னா அவர் அப்படி இருக்கிறார் அவருக்கு சொந்த புத்தி கிடையாது சொந்தமாக யோசித்து பேசக்கூடிய நிலத்தில் அவர் இல்லை அவர் ஒரு படத்துக்கு ஒரு மாதம் மூணு மாதம் கால்சீட் கொடுக்குற மாதிரி இப்போ பாஜகவுக்கு ஒரு வருஷம் கால்சீட் கொடுத்துருக்காரு ஒரு வருஷம் அதுக்கான நன்மைகளை அவங்க அவருக்கு செஞ்சு களத்துக்கு களத்துக்கு ஒரு சார் இருபத்தி ஒன்றில் நான் வந்து தேர்தல் நிற்பேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்பேன்னு சொல்கிற ஒருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருந்து ட்வீட் போட்டு பண்ண முடியாதுங்க சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு நிமிஷம் மீடியாவில் வந்து தங்கருத்தை மட்டும் சொல்லிட்டு மீடியா எதிர்கேள்வி கேட்கக்கூடத்துக்கு கூட அவகாசம் கொடுக்காம ஒரு நிமிஷத்தில் பேட்டியை கொடுத்துட்டு ஒரு வாரம் சர்ச்சையாக்கி விட்டு ஒரு வாரம் அதை பற்றி எல்லாரையும் பேச வச்சிட்டு போகிறது மூலம் இங்கே அரசியல் பண்ண முடியாது அவர் பண்ணுறது அரசியலா

மிகப்பெரிய இயக்க பின்புலம் கொண்ட அந்த பிஜேபியே களப்பணியாளர்களை வச்சிருக்க அந்த பிஜேபி இந்த கருத்தோட வந்து தமிழ்நாட்டில் நிக்க முடியல இவர் அதே கருத்தை எடுத்துட்டு வந்து அதுவும் வெறும் ட்வீட்டை போடுறது ஒரு பேட்டியை ஒரு மாசத்துக்கு அதை வச்சு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துறது மூலம் களத்தை கைப்பற்றிட முடியுமா என்ன விளையாட்டா பிஜேபியின் கருத்துன்னு எப்படி சார் சொல்ல முடியும் அவர் சொல்றது மதம் அற்ற ஒரு ஆன்மீகம் தான் சொன்னார் அவர் அவர் வந்து பிஜேபியின் மறுபடி மறுபடியும் முத்திரை குத்தி அவர் அப்படியே ஒதுக்கிடலான்ற திட்டமா இது நல்ல இடம் நல்ல கேள்வி ஆன்மீகங்கிறது குறிப்பிட்ட மதத்துக்குள்ளே சுருங்காதல்ல ஆன்மீகங்கிறது எல்லா மதத்துலேயும் இருக்குல்ல கிறிஸ்தவத்திலேயும் இருக்குது இஸ்லாத்திலையும் இருக்குது பௌத்தத்திலையும் இருக்குது எல்லா சமயம் இந்து சமயத்திலையும் இருக்குது எல்லா சமய நம்பிக்கை உள்ளவர்களும் ஆன்மீகவாதிகள் தான் அப்போ ஆன்மீக அரசியலை முன்னெடுக்க போகிறவர் ஆன்மீக அரசியலுக்கான களத்தை எல்லா மதத்திலிருந்தும் எடுத்துக்கணும்ல எத்தனை இஸ்லாமிய மதகுருமார்களை சந்தித்தார் எத்தனை கிறித்தவ மத குருமார்களை சந்தித்தார் எத்தனை புத்திஸ்ட சந்திச்சாரு அர்ஜுன் தான் சந்திக்கிறாரு இல்ல பிஜேபி க்கான களத்த வந்து சந்திச்சார் நம்ம எங்கயாவது வெளிப்படையா பாத்துருக்கோமா எஸ் சார் அர்ஜுன் சம்பத்துல இருந்து பிரிஞ்சு போன ராம ரவிக்குமார் வரைக்கும் போய் சந்திச்சு போட்டோ போட்டுகிட்டு இருக்காங்க அடிக்கடி சந்திக்கிறாங்க அவங்களுடைய ஸ்போக் பெர்சன்ஸ் அவங்க தானே பேசிகிட்டு இருக்காங்க ரஜினி ஒன்ன சொன்னா அதை ஆதரிச்சு கருத்து சொல்றது யாரெல்லாம் சொல்லுங்க ஒரு பத்து பேர் சொல்லுங்களேன்

இதுதான் வந்து என்னுடைய கட்சியினுடைய கொள்கை அறிக்கைன்னு அவர் எதுவும் வெளியிடலை அப்படிப்பட்ட இடத்துல ஒரு திரைக்கலைஞராக இருந்து தான் இப்போ இந்த கருத்தெல்லாம் சொல்கிறார் ரஜினி என்கிற நடிகர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொன்னதை போல ரஜினி என்பவர் இப்போ ஒரு நடிகர் ஒரு நடிகர் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்போ நடிகர் கருத்து சொல்லும்போது அந்த பொதுவான அந்த நடிகர் எந்த அரசியல் கட்சியும் தொடங்காத எந்த அரசியல் கட்சியினுடைய குரலாகவும் ஒலிக்காத வெறும் நடிகராக இருக்கக்கூடியவர் ஒரு கருத்து சொல்லும்போது அந்த கருத்துக்கு ஆதரவாக வந்து பேசக்கூடியவங்கள்லாம் யார் ஒரு பத்து பேர் சொல்லுங்கள் ஹெச் ராஜா உடனே வரவேற்கிறார் அர்ஜுன் சம்பத் உடனே வரவேற்று வந்து பேசுகிறார் அப்புறம் நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக எந்தெந்த மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பேசுவாங்களோ அவங்களெலாம் கரெக்டாக வந்து ரஜினி ஆதரவாளர்களை வந்து உட்காந்துடுறாங்க வலதுசாரி ஆதரவாளர்கள் யார் யாரெல்லாம் வந்து உட்காருவாங்களோ அவங்களெலாம் கரெக்டாக வந்து ரஜினி ஆதரவாளராக வந்து உட்காந்து பேசுகிறாங்க ரஜினி அப்புறம் அப்புறம் ரஜினிக்கு வந்து பிஜேபிக்கு கூட்டணியை கட்டுவதற்கு முழு மூச்சா செயல்பட்ட மணியன் முழு ஸ்போக் பர்சனா இருக்காரு இதை தாண்டி வேற யார் இருக்கா அப்புறம் நான் எஸ் நன்றி சொல்லக்கூடியவன் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை வந்து புகழ்ந்து பேசக்கூடிய நம்ம அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி ரஜினிக்கு ஆதரவா பேசுறாரு இப்ப எல்லாருமே ஒரே லைன் எடுக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க இதுல ஒரு ஒரு ஒப்புக்கு கூட ஒரு சிறுபான்மை தளத்துல இருந்தோ ஒரு தலித் தள தளத்துல இருந்தோ ஒரு அங்க இருந்தோ இங்க இருந்தோ ஒரு ஒரு கலெக்டிவா வேற யாரும் வர வரமாட்டாங்களே இல்லைன்னு இப்ப சொல்ல முடியாதுல்ல சார் அவர் களம் வந்தது அவருடைய ரசிகர்கள் இருப்பாங்களே எல்லாரும் இல்லை ஏன் அது சொல்ல முடியல அப்படின்னா ஏன் இப்ப ஒரு தரப்பு மட்டுமே வந்து பேசுறாங்கன்னா அவர் ஒரு தரப்புக்கான வாய்ஸ் தான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த தரப்பு தானே ஆதரிப்பாங்க வலதுசாரி தரப்பு மட்டும் ஏன் இப்ப அவருடைய கருத்தை ஆதரிக்கிறாங்கன்னா வலதுசாரி தரப்புக்கான கருத்தை மட்டும்தான் அவர் சொல்றாரு ஏன் வந்து இந்த பக்கம் இல்லை இப்போ சூர்யா ஒரு கருத்து சொல்கிறாரு அதுக்கு எந்த இருந்து ஆதரவு வந்துச்சு அதை சொல்லுங்கள் சூர்யா ஒரு கருத்து சொன்னார்ல எந்த தமிழ்நாட்டில் எந்த தரப்பில் இருந்து ஆதரவு வந்தது சூர்யாவுக்கு ஆதரவாக பேச போனதெல்லாம் யார் நாங்கள்லாம் பேசப்போனோம் ஏன் எந்த வலதுசாரி சூர்யாவுக்கு ஆதரவாக பேச வந்தாங்க அப்போ இங்கே வந்து ஒரு ரஜினியார் ரஜினி சொல்வது என்னங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியுது சூர்யா யார் சூர்யா போன்றவர்கள் பேசுவது என்னங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியுது அப்ப தமிழ்நாட்டு களம் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பேச தவிர ரஜினி இங்கே முலாம் பூசுறதோ ரஜினிக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு விடுறதோ நம்ம வேலை கிடையாது அவர் வெளிப்படுத்துற கருத்துல இருந்து அவர் என்ன நிலைப்பாட்டுக்கு வர்றாருங்கிறத சொல்றோம் அவருடைய புரிதலை எப்படி பாக்குறீங்க சார் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்ல பாதிப்பு வந்தா நான் வந்து ஆதரவா நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி பாக்குறீங்க இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லையா மோடி அரசு அமைந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் பாதிப்பு தான் ஒவ்வொரு நாளும் ஒடுக்குமுறை தான் ஒரு மாட்டுக்கறி வைத்திருந்ததற்காக இழுத்து போட்டு அடித்து படுகொலை செய்யப்படுறான் ஒரு பெருநாளுக்கு துணி எடுக்க போனவன் ரயிலில் அடித்து படுகொலை செய்யப்படுறான் பசுமாடு வைத்து வளர்த்து பால் வ விற்கக்கூடிய ஒரு பால் வியாபாரி ரோட்டில் இழுத்து போட்டு அடித்து படுகொலை செய்யப்படுறான் சரி இது ஏதோ ஒரு வன்முறை கும்பல் செஞ்சிருச்சு வன்முறை இது மாதிரி நாட்டில் நடக்காததா புதுசானா இது மாதிரி பல வன்முறைகள் நடந்திருக்குது எல்லார் ஆட்சியிலேயும் நடந்திருக்குது அப்படின்னு அதை கடந்து போய் விடலாம் படி இந்த நடவடிக்கை எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அதை சிம்பிளாக கடந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அதில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் விடுவிக்கப்படுகிறார்கள் மத்திய அமைச்சர் மாலை போட்டு வரவேற்கிறார் இதுதான் முக்கியமானது இந்த இடம் தான் முக்கியமானது அப்போ ஒரு வன்முறையை தூண்டுவதும் வன்முறைக்கு உள்ள வன்முறை செய்தவனை வந்து கொண்டாடுவதுமான இடத்துக்கு பாஜக அரசு தரப்பு போகுது அப்போ இஸ்லாமியர்களுக்கான பாதிப்பு என்பது இவர்களால் திட்டமிட்டு நிகழ்த்தப்படுது அப்படிங்கிறதுக்கு அது சாட்சியில் சரி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் திரு மோடி அவர்கள் பேசியிருக்காரு எதிர்க்கட்சிகள் வேணா நீங்க இஸ்லாமியர்களாக அவங்களை பார்ப்பீங்க நான் இந்தியர்களாக தான் அவங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு இந்தியர்களா பார்த்தா இப்படி ஒரு சட்டம்லாம் கொண்டு வரக்கூடாதுல்ல இந்தியர்களாக பார்த்தா நீ எல்லா இந்தியர்களுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும்ல எல்லா இந்தியர்களுக்கும் அவங்க மதத்தை பின்பற்றுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கல சீக்கியர் வந்து வாழ் வச்சிருக்கிறாரு குருவாள் சீக்கியர் வந்து தலைப்பாக வச்சுருக்கிறாரு சீருடை பணியாளராக இருந்தால் கூட அவங்க தாடியும் தலைப்பாகவும் வச்சுக்கலாம் வேறு யாரும் வைக்க முடியாது ஏன் அவர் இந்தியர் தானே இந்தியருக்கு எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே சீருடை பணியாளர்னா அவர் யாராக இருந்தாலும் தாடியை வலிச்சிக்கணும் அங்கே கொடுக்குற கேப்பை வச்சுக்கணும் அப்படி தானே ஆனால் சீக்கியருக்கு அப்படி இல்லையே அவர் அவர் கேப்பு தானே வச்சுக்கிறாரு அவர் தாடி வச்சுட்டு வர்றாரு அப்போ எப்படி அந்த வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படுது அவங்களுக்கு என்று பிரத்யேக தனிச்சட்ட உரிமை அந்த வாய்ப்பை இருக்கிறது அதாவது எல்லோருக்கும் பொதுவான ஒன்றில் கூட அவர்களுக்கு தனிப்பட்ட சட்டத்தை பின்பற்றுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் வாய்ப்பு கொடுத்துருக்குது ஆனால் முஸ்லீம்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒன்றில் போய் எங்களுக்கு தனியாக நாங்கள் நிற்போம் சொல்லலை எங்களுக்குள்ள சட்டத்தை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு தனியாக ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க எல்லோருக்கும் பொதுவான ஒன்றில் கூட சீக்கியர்களுக்கு பொது வாய்ப்பு தனி வாய்ப்பை வழங்கிய இந்த சட்டம் இந்த அரசு அவர்களுக்குள் முஸ்லீம்களுக்குள் ஒன்று ஒரு கொடுக்கல் வாங்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு மனம் முறிவு விலக்கு வைத்துக் கொள்வதற்கு வந்து ஒரு தனி சட்டம் இருக்கிறதுல போய் கை வைக்குதை அப்போ இந்தியரா பா பார்த்தாரா அல்லது இப்போ இந்தியராக பார்த்தா நீங்கள் அப்படி கை வச்சுருக்கக்கூடாதுல கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு இஸ்லாமிய சட்டம் வந்து அநீதியானது அந்த சட்டத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு புதுசாக ஒரு சட்டத்தை ஏற்று நான் சொல்லியிருக்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி சட்டத்தை நிறைவேற்றுங்க அந்த சட்டப்படி எக்ஸிக்யூஷன் சரியாக இருக்கான்னு பாருங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லிச்சு சரி சுப்ரீம் கோர்ட் சொன்னது அப்படியே பின்பற்றா இவர் இல்லை சரி மற்ற நம்ம சபரிமலை விஷயத்துலேயும் தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கே சவால் விட்டாரா இல்லையா மோடி அந்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டாரா அப்போ நீங்க இந்தியர் அப்படின்னு பார்க்க வரீங்களா அல்லது உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படிங்கிறதுனால கடைப்பிடிக்கிறீங்களா பார்த்தா எதுவுமே இல்லையா உங்கள்கிட்ட எந்த லாஜிக்கும் இல்லையா அப்போ முஸ்லீம் வெறுப்பை விதைக்கணும் முஸ்லீம் வந்து நாள் பொண்டாட்டி கட்டுறான் முஸ்லீம் ஏராளமான பிள்ளைகளை பெற்று போடுறான் முஸ்லீம் அப்படி பண்ணுறான் குண்டு வைப்பான் தீவிரவாதியாக இருக்கிறான் அது வைக்கிறான் இது வைக்கிறான் முஸ்லீம் 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 சொல்லி எப்போ பார்த்தாலும் இந்த கடந்த ஆறு ஆண்டுகளில் அதுவும் இப்போ மீண்டும் ஆட்சிக்கு வந்த இந்த ஆறு மாதத்தில் அவர் எடுத்த சப்ஜெக்ட் இந்திய அரசு மத்திய அரசு எடுத்திருக்கிற எல்லா சப்ஜெக்டும் முஸ்லீம் தொடர்பானதுதான் அல்ல சார் இந்த சிஏ விஷயத்தில் இஸ்லாமியர்களை வெளியேற்ற போகிறோம்னு எங்கன்னு காட்டுங்கன்றாங்க அந்த சிஏ சட்டத்தில் காட்டுங்க அமெண்ட்மெண்ட்லாம் அப்படி வந்திருக்கா இஸ்லாமியர்களை வெளியேற்ற போகிறோம் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி இங்கே யாரும் போராடலை உலகத்தில் எந்த நாடும் ஒரு அகதியிடம் மதம் கேட்டதில்லை எந்த நாடாவது கேட்டிருக்கா இந்த நாட்டில் இருந்து நான் சேர்த்துக்க மாட்டேன்னு வேணாம் சொல்லியிருப்பான் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் ஆகாது அதனால் சொல்லுவான் ஆனால் எந்த நாடும் முஸ்லீம் வராத அல்லது கிறிஸ்தவனாக வராத அல்லது இந்துவா வராத அப்படின்னு எந்த நாடும் சொன்னதில்லை அகதிகளை ஏற்றுக்கொள்வதாக வேண்டாமான்னு ஒவ்வொரு நாடும் வந்து அகதிகளாக முடிவெடுப்பான் அகதியாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவான் அல்லது ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவான் கனடா எல்லோரும் ஏற்றுக்கிறான் சில நாடு சில நாட்டில் நாட்டுக்காரங்களை ஏற்றுக்க மாட்டான் நாட்டு பகை இருக்கும் ஆனால் அகதியாக வந்து நிற்பவர்களை ஒரு கோடு கோடுகளித்து மொத்தமாக நிற்கக்கூடியவங்களில் நீ முஸ்லீமாக நீ போ மற்றவங்களாம் உள்ளவா அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த நாடும் எவ்வளவு பெரிய கொடூரமான நாடும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததில்லை அப்படி இருக்கும்போது உலகத்துக்கே அகிம்சை என்கிற தத்துவத்தை போதித்த நாடு உலகத்துக்கே வந்து மதச்சார்பின்மை கோட்பாட்டை ஜனநாயக கோட்பாட்டுக்கு முன்னோடியாக விளங்கக்கூடிய இந்த நாடு காந்தியினுடைய நாடு என்று உலகமே திரும்பி பார்க்க வைத்த இந்த நாடு இன்னைக்கு வந்து இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது இது இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது இந்தியாவினுடைய மாண்புக்கு எதிரானது இந்தியா இவ்வளவு நாளும் கட்டி வைத்த மரபுக்கு எதிரானதுங்கிறதான் இன்னைக்கு போராட்டம் முஸ்லீமுக்கு எதிரானதுன்னு யாரும் போராடலை என்ன முஸ்லீமை நீ இந்த சட்டத்தை கொண்டு வர்ற முஸ்லீமை காட்டி முஸ்லீம் வெறுப்பை களத்துல ஊட்டி முஸ்லீம் எல்லாம் சட்டவிரோத குடியேறின்னு நீ சொல்ற முஸ்லீமை காயின் பண்ற முஸ்லீமை கார்னர் பண்றேங்குறதுனால அதுக்கு வந்து அதை செய்யாதேன்னு சொல்றமே தவிர முஸ்லீம்களுக்கு ஆபத்து முஸ்லீம்களுக்கு ஏன் ஆபத்து வரணும் இதுல முஸ்லிம்கள் இந்த மண்ணின் குடிமக்கள் அவங்களுக்கு ஆபத்து வரணும் இப்ப நான் வந்து அப்படிதான சொல் ரஜினி

முஸ்லீம் மட்டும் வராத அப்படின்னு சொன்னது யார் அண்டை நாடுகள்லாம் பெரும்பான்மை வாதத்தால் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த மூணு நாட்டில் தான் பாதிக்கப்படுறாங்களா மற்ற நாடுகள்லாம் ஏன் அந்த பட்டியலில் சேர்க்கல அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்போ பிரிஞ்சு போன நாடு அப்படின்னா பா ஆப்கானிஸ்தான் எப்போ பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குது எல்லையில் இருக்க நாடுகள்னால் எல்லையிலே கிடையாது ஆப்கானிஸ்தான் அண்டை நாடே கிடையாது அது எப்படி இந்த பட்டியலில் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குது சரி அங்கே இருபது விழுக்காடு இருந்த இந்துக்கள் ஒரு விழுக்காடாக சுருங்கிட்டாங்க மிகப்பெரிய இன சுத்திகரிப்பு நடந்திருக்கு பாகிஸ்தானில் அப்போ இனச்சுத்திகரிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குகிற முறையாக இதை கொடுக்குறோம் அங்கே ஒரு முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம் பாதிக்கப்பட வாய்ப்பு இல்லை அங்கே சிறுபான்மையினை இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் பாதிக்கப்பட வாய்ப்பு அதனால் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க ஒரு காமன் மேனுக்கு ஆமாம் சரிதானு இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எப்படி பாதிப்பு வரும் அது அது பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது பாதிப்பு இல்லாமல் அவன் இப்படி இங்கே வந்தாங்கிறது அடுத்த கேள்வி ஆனால் நீங்கள் அந்த அந்த வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படியே ஒரு ஒப்புக்கு நான் வந்து பேசுவோம் நம்ம இஸ்லாமிய நாடு இந்துக்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார்கள் எவ்வளோ இந்துக்கள் இருபது விழுக்காடு இருந்த இந்துக்கள் ஒரு விழுக்காடா சுருங்கக்கூடிய அளவுக்கு ஒடுக்குமுறையை சந்திச்சிருக்கிறார்கள் சாதாரண ஒடுக்குமுறையா இருபது விழுக்காடு இருந்த ஒரு சமூகம் ஒரு விழுக்காடா சுருங்கி இருக்குன்னா அது மிகப்பெரிய இன சுத்திகரிப்பு இன சுத்திகரிப்பு செய்த நாடு அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் மட்டுமா இனச்சுத்திகரிப்பு உலகத்தில் எங்கே நடக்கலையா பக்கத்தில் இலங்கையில் என்ன நடந்துட்டு இருக்கு ரோஹிங்கியா அங்கே பர்மாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்போ இனச்சுத்திகரிப்பை எந்தெந்த பெரும்பான்மைவாத அரசுகள் செய்கிறதோ சிறுபான்மையினர் மீது உடனே செஞ்சிருச்சு அந்த மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் குடியுரிமை கொடுத்துட்டு பிரச்சனை அதோட விட்டுருவோம்னு விட்டுருவாங்களா இந்திய அரசனுடைய நடவடிக்கையின் மீது என்னுடைய கேள்வி சரி ஒரு பெரும்பான்மைவாத நாடு அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை இன சுத்திகரிப்பு செய்தால் பக்கத்தில் இருக்க ஒரு நாடு வந்து அந்த இன சுத்திகரிப்பு காலான மக்களை குடியுரிமை கொடுத்து அத்தோடு விட்டுருமா அந்த இனவாத அரசின் மீது அந்த நடவடிக்கை செய்த பிரதமரின் மீது சட்டப்படி நடவடிக்கை கோருவார்களா மாட்டார்களா இப்போ ராஜபக்சே இனப்படுகொலை செய்தார் தமிழர்களை விரட்டி விட்டுட்டார் தமிழர்களை அழிச்சிட்டாரு இலங்கை அரசு அப்படி செஞ்சிருச்சுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் இங்கே குடியுரிமை கொடுத்து அதோட இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோமா அல்லது ராஜபக்சே தண்டிக்கப்படணும்னு பன்னாட்டு விசாரணை கோர்றோமா ஐநா மன்றத்தினுடைய கதவு போய் தட்டுறமா இல்லையா இந்த சட்ட திருத்தத்தை மோடி இவர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் கொண்டு வர்ற அன்னைக்கே மியான்மர் அதிபர் ஆங் சாங் சுயி பன்னாட்டு விசாரணை கூண்டில் ஏட்டப்பட்டு நின்று கொண்டிருந்தார் அங்கே உள்ள மியான்மர் முஸ்லீம்களை வந்து இன சுத்திகரிப்பு செய்த குற்றத்திற்காக உலகம் முழுவதும் எந்தெந்த பெரும்பான்மைவாத அரசு அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை வந்து இன சுத்திகரிப்பு செய்ததோ ஒடுக்குமுறை செய்ததோ விரட்டி விட்டதோ அதற்கு பதில் சொல்லணும்னு பன்னாட்டு விசாரணை கூண்டுல எல்லா நாட்டு அதிபர்களும் அது போன்ற அதிபர்கள் நின்றுட்டு இருக்காங்க அந்த நாடு வந்து ஐநா மன்றத்தில் வந்து விசாரணை எதிர்கொண்டு இருக்குது அதுபோல இந்த இருபது விழுக்காடு இந்துக்களை ஒரு விழுக்காடாக சுருக்குன பாகிஸ்தான் பிரதமரை சர்வதேச கூண்டில் ஏற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் பாஜக செய்த நடவடிக்கை என்ன அவங்களுடைய கட்சி அமைப்புகளில் அவங்க இதற்காக போட்ட தீர்மானம் என்ன இப்போ அமைப்பு கட்சியெல்லாம் கூட விட்டுருங்க நாடாளுமன்றமே அவங்களுடைய பெரும்பான்மை பலத்தில் தான் இருக்குது நாடாளுமன்றத்தில் இதற்காக இவர்கள் கொண்டு வந்த ஒரு தீர்மானம் என்ன அதனால் ஒரு பேப்பர் போட முடியாதா சர்வதேச விசாரணை கோர முடியாதா இம்ரான்கான் மேலே ஏன்னா சாதாரண குற்றம் இல்லை இவங்க சொல்கிறது இருபது விழுக்காடு இருந்த இந்துக்கள் ஒரு விழுக்காடாக சுருக்கப்பட்டிருக்காங்க வேட்டையாடப்பட்டிருக்காங்க மதமாற்றப்பட்டிருக்காங்க அங்கே வாழ முடியாமல் விரட்டி விடப்பட்டிருக்காங்கன்னா அது சாதாரண குற்றம் இல்லைல்ல அந்த சாதாரண குற்றம் இல்லை பெருங்குற்றம் பாகிஸ்தான் செய்திருக்கிறது என்றால் பாதிக்கப்பட்டவனுக்கு இப்ப நீ நீதியை வந்து குடியுரிமை கொடுத்து கொடுத்துட்ட பாதிப்பை ஏற்படுத்தியவனுக்கு என்ன தண்டனை அந்த தண்டனை யார் கொடுப்பா சர்வதேச நீதிமன்றம் தான் கொடுக்க முடியும் இந்தியா கொடுக்க முடியாது இந்தியா செய்ய மாட்டேன்றாங்க அப்போ ஏன் இருந்தால் செய்வாங்க இல்லை அப்படி ஒன்றும் நடக்கல இருந்தா செய்வாங்க வங்கதேச அதிபர் என்ன சொன்னாரு இந்த சட்டம் வந்த உடன் வங்கதேச பிரதமர் என்ன சொன்னாங்க ஷேக் ஹசீனா எங்கள் நாட்டிலிருந்து நாங்கள் யாரையும் விரட்டிவிடவில்லை இந்துக்கள் என்பதற்காக ஒடுக்குமுறை சந்தித்து யாரும் இங்கிருந்து போகவில்லை அப்படி போனார்கள் என்று நீங்கள் நிரூபித்தால் ஆதாரத்தை காட்டுங்க அப்படி போனவர்களை காட்டுங்க நாங்கள் ஏற்றுக்கிறோன்றாங்க சரி வங்கதேச அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லையே அப்போது நீங்கள் இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன் நான் ஒடுக்குமுறை நடக்கல யாரும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாவில்லைங்கிற கோணத்திலிருந்தே நான் பேசலை ஒடுக்குமுறைக்கு உள்ளானாங்கன்னே எடுத்துக்கிட்டு தான் நான் பேசுகிறேன் அப்படி ஒடுக்குமுறை செய்த பாகிஸ்தானை சும்மா விடலாமான்னு கேட்குறேன் இப்போ இலங்கைக்கு என்ன சொல்கிறாங்க இப்போ இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு இலங்கை த இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு இங்கிருந்து ஒரு குரல் ஒழிக்கும் போது பாஜக சொல்கிற பதில் என்ன என்ன அவன் வந்து அங்கிருந்து விரட்டி இருக்கிறான் அந்த மக்களை திரும்ப அங்கே மீள்குடியேற்றம் செய்வது தான் அந்த மக்களுக்கு செய்கிற நன்மையாக இருக்க முடியுமே தவிர அவன் விரட்டி விட்டுட்டாங்கிறதுக்காக இங்கே குடியுரிமை கொடுத்துட்டு அவன் அங்கே இருக்கிற மிச்சம் பேரையும் இனி விரட்டி விடுவான் மிச்சம் பேரையும் இனி ஒடுக்குவான் இது இலங்கைக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஆயிரும்ங்கிறது தானே பிஜேபியுடைய வாதம் ஆமாம் அப்போ அந்த வாதம் அங்கே பிறந்ததா அப்போ நீ அங்கிருந்து வந்து எல்லாருக்கும் இங்கே குடியுரிமை கொடுத்துட்டா அவன் அங்கே இருக்கிற மிச்சம் பேரே விரட்டியில் விடுவான் அப்போ நீ ஒன்று இந்த ரூட்டுக்கு வா அல்லது அந்த ரூட்டுக்கு வா ஈழத் தமிழர்கள் பாதிக்கப்பட்டதற்காக இங்குள்ள தமிழர்கள் சாதாரண சின்ன சின்ன அமைப்புகள்லாம் போய் போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஐநா மன்றத்தினுடைய கதவை தட்டிக்கிட்டு இருக்கோம் திருமுருகன் காந்தி ஓடுறாரு ஐநாக்கு அப்போ ஒரு சாதாரண அமைப்புகள் சின்ன சின்ன அமைப்புகள் வளர்ந்து வரக்கூடிய இயக்கங்கள் தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் தமிழின ஆர்வலர்கள் செய்யக்கூடிய இந்த வேலையை கூட இந்தியாவை ஆடக்கூடிய பாஜக செய்ய முடியாதா இதுவரைக்கும் ஐநாள் அவங்க போட்ட பேப்பர் ஒன்று காட்டுங்க பார்ப்போம் இதுவரைக்கும் அவங்க சர்வதேச நீதிமன்றத்தில் போய் பாகிஸ்தானுக்கு இது இந்த விஷயத்துக்காக இந்த இந்துக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒடுக்குமுறை சந்தித்திருக்கிறார்கள் சர்வதேச நாடுகள் அவங்க எத்தனை நாடுகள்கிட்ட போய் நீதி கேட்டாங்க எத்தனை நாடுகளை பாகிஸ்தானுக்கு எதிராக திருப்பி விட்டாங்கன்னு ஒரு 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 குறிப்பு காட்டுங்க அப்போ அவங்க நோக்கம் அதல்ல அங்கே பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு நீதி வழங்குவதில் அவங்க நோக்கம் இங்கே உள்ள முஸ்லீமாக அச்சத்தின் பிடியில் வைக்கணும் இங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டினுடைய குடிமகனாக இல்லை அங்குற சந்தேகத்தோட அவனை வாழ வைக்கணும் மற்ற மக்கள்கிட்டையும் இவன் வந்து இந்த நாட்டினுடைய குடிமகன் இல்லை என்பது போன்ற ஒரு உளவியலை ஏற்படுத்தும் அதன் மூலம் தங்களுடைய அந்த முஸ்லீம் வெறுப்பு அரசியலை தக்க வைக்கணுங்கிற ஒரு மலிவான ஒரு காரணத்தை தவிர வேறு இதற்கு பின்னால் எந்த காரணமும் கிடையாது என்னுடைய முக்கியமான ஒரு கேள்வி சார் உங்களுடைய ட்விட்டர் பதிவில் இருந்தால் எடுத்தது மராட்டியரான ரஜினிகாந்த் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றப்படும் நிலை வந்தால் முதலில் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க இப்ப அதற்கான அவசியம் எங்க வருது மாதிரி எல்லாம் ஏன் வந்து எழுதி மதவாதம் இனவாதம் மொழிவாதம் மதவெறி இனவெறி மொழிவெரி எந்த வாதமாக இருந்தாலும் எந்த வரியா இருந்தாலும் அதற்கு எதிரானவர்கள் நாங்கள் ரஜினி சொன்ன பதம் இஸ்லாமியர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டால் முதல் ஆளாக வந்து குரல் கொடுப்பேன் இஸ்லாமியர்கள் ஏன் முதலில் வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற கேள்வி அந்த 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 கேள்வியே பதமே ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்கிறேன் இஸ்லாமியர்கள் ஏன் வெளியேற்றப்படணும் இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் அவங்க ஏன் வெளியேற்றப்படணும்னு கேட்குறேன் முதல்ல நான் அந்த அந்த பேச்சை ஏன் வருது அப்போ அந்த பேச்சு வந்து அவர் வந்து ரஜினி வந்து இந்த சட்ட திருத்தம் குறித்து தான் பேசணுமே தவிர இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டாலுங்கிற இடத்துக்கு அவர் ஏன் வர்றாரு அப்போ இஸ்லாமியர்கள் ஏன் வெளியேற்றப்பட்டாலுங்கிற அந்த கேள்வியே ஏன் வருது பெரும்பான்மை வாதத்தால் மதச்சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டால் அப்படிங்கிறது தான் அதில் பொருள் அப்போது ஒரு பெரும்பான்மை வாதம் ஒரு சிறுபான்மையை வெளியேற்றிவிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வந்து அந்த கேள்விக்கு விடையளிக்கும் விதமாக அவர் பதில் சொல்கிறார் அப்படி தானே அப்படி வெளியேற்றப்பட்டால் மதச்சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் மதவழியில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டால் நான் முதல் அலாக்குலர் கொடுப்பேன் ஒரு சிறுபான்மையினர் மதவழியில் மட்டும் கிடையாது இன வழியில் உண்டா இல்லையா மொழி வழியில் சிறுபான்மையினர் உண்டா இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் மத வழியில் முஸ்லீம்கள் சிறுபான்மை மொழி வழியில் யார் சிறுபான்மை இனவழியில் யார் சிறுபான்மை அப்படி கேட்டால் ரஜினி எந்த மத சிறுபான்மையினரை பார்த்து இதை சொல்கிறாரோ அதே ரஜினியை பார்த்து மொழி வழியில் இன வழியிலையும் பார்த்தா அவர் சிறுபான்மையினர் ஆகிடுவார் அப்போ அவருக்கு ஏதாவது இங்கே ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் ஏன்னா பெரும்பான்மை வாதம் எப்படி வேணாலும் தலை தூக்கும்ல மதத்தின் அடிப்படையில் மட்டும் தான் தலை தூக்குமா அப்ப மதத்தின் அடிப்படையில் தலை தூக்கியதனால் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன் அவர் சொல்றாரு ஒருவேளை மொழியின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையில தலை தூக்கினால் அவருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது எங்களுடைய கடமை அல்லவா அதனால நான் சொன்னேன் இது நளினமான ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இல்லைங்க பெரும்பான்மை வாதத்தால் யார் பாதிக்கப்பட்டாலும் அவருங்க பக்கம் நிற்போம்னு நான் சொல்றேன் அவர் மதவழிக்கு சொன்னாரு நான் ஒளிவழியின வழிக்கு சொல்றேன் பெரும்பான்மை வாதத்தால் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது அதனுடைய பொருள் மிக நன்றி திரு ஆலோஷ் அனவசர் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க நன்றி 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 நேர்களை மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்